ஹலோ ஹாவி வர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கட்ட குஸ்தி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி மெயின் லீட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஐயா செல்லாவு அப்படின்ற ஒரு டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு கிராம சைடுல நிறைய தோப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பா சேர்த்து வச்சுக்கணும் சொத்தை வச்சுட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு ஊர் பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ விஷ்ணு விஷால். இந்த பக்கம் கேரளா பாலக்காடுல பாத்தீங்கன்னா இந்த உமன் ரெஸ்லிங் பண்ணிட்டு ஒரு ரெஸ்லரா இருக்காங்க ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி. சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஒரு கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைனர் தான் இது. இதுல மெயினா பெருசா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர், படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவரோட ரொம்ப நல்ல சிம்பிளாவே பண்ணிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சிருக்கு. இது முன்னாடி பாத்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு ராட்சசன் இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த படமும் வந்து நல்ல ஒரு பேசுற படமா இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்து அந்த ரிஸ்லிங் கிளைமேக்ஸ்ல அவர் போட்ட ரிஸ்லிங் அவர் எடுத்த பிராக்டிஸ் அவர் உடம்பு அவ்வளோ ஃபிட்னஸா வச்சிருக்காரு. அவரும் அவரோட ஆக்டிங் ரொம்ப படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க தான் அந்த படத்துக்கு ஒரு மெயின் ஹீரோனே சொல்லுவேன்னா விஷ்ணு விஷால் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் லோ தான் கம்பேர் டு அவங்க. அவங்க தான் படத்துக்கு அவர் ஒரு பெரிய ஒரு பில்லராகவே இருக்காங்க. அவங்க சுற்றி தான் படமே மூவ் ஆகுது. அந்த மாதிரி அவங்க ரிஸ்லிங் சீன் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எமோஷன் சீன்ஸ்மே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிற படங்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நிறைய தெலுங்கு படம் மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்தளவுக்கு பிரமாதமாக அவங்க சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படத்துலேயே அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வராங்க. ரீசன் பாஸ்ட் டேஸ் தமிழ்லேயே அவங்க நடிச்சதில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் படம்னு தோணுது. அந்தளவுக்கு அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஒரு பெரிய ஸ்கோப்பாக இருந்து கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஃபெமினிஸ்டாக ரோல் பண்ணியிருக்காரு படத்தில். அவரோட ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முனிஷ்காந்த் இவர் காளி வெங்கட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு குணஸ்திர கதாபாத்திரம் தான். அவங்க ரோலுமே ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரெட்டின் கிங்ஸ்லேயே வந்திருக்காரு படத்தில் ஒரு 15 நிமிஷம் அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அவர் காமெடி எடுத்து போடணுமேன்றதுக்காக போட்டிருக்காங்க. பட் அவரோட காமெடி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் தான் அந்த படத்தில் தோணுது. அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட ஆக்டர் அஜய் அவர் தான் அந்த படத்தில் வந்து ஒரு கோச்சாக வராரு, ஹீரோயினுக்கு கோச்சாக வராரு. பட் அவர் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு வில்லன் மாதிரி போகிறாரு. அதை கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. பட் ஓகே அவர் ரோல். அதே மாதிரி ஹரிஷ் சேட்டா இந்த விக்ரம் வேதால வர சேட்டா இதில் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து ஒரு கோச்சாக இருக்காரு. ஸோ அவரோட ரோல்மே ரொம்ப நல்லா இருந்து நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். மெயினாக வந்து மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட மியூசிக் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே சொல்லுவேன். சாங்ஸ் ஒரு ரெண்டு சாங் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. மெயினாக இந்த மாதிரி உள்ள பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு அவர் ரொம்ப நல்லா பிரமாதமாக போடுறாரு. ரீசன்ட் பாஸ்ட் டேஸில் அவரோட மியூசிக் ஆல்பம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அதே மாதிரி ரிச்சர்ட் என் நாதன் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சினிமாடோகிராஃபர். ஜென்ரலாக அவரோட சினிமாடோகிராஃபி மோஸ்டாக மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவரோட சினிமாடோகிராஃபி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த படமும் ஒரு ரூரல் பேஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு அவரால் முடிஞ்ச எஃபெக்டாக போட்டிருக்காரு. படம் பார்க்கும்போதே அந்தளவுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் அந்த நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருந்தது. ஒரு ஜஸ்ட் இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு ஒரு ரூரல் பேஸ்ட் சப்ஜெக்டை ஒரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஜி கே பிரசன்னா இந்த படத்தோட ஒரு எடிட்டர் படத்தில் அவரோட எடிட்டிங் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையே சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து கொஞ்சம் லேக்கரசின் எதையாவது உள்ளுக்குள்ள அட்டாச் பண்ணி விடனாலே படம் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து கரெக்டாக ஒரு 2 மணி 20 நிமிஷம் படத்தோட எமோஷன்ஸ் காமெடி எல்லாத்தையும் கேர் அவுட் பண்ணுற மாதிரி இவரோட எடிட்டிங் ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸாக இருந்து சொல்லுவேன். அதேமாதிரி செல்லா ஐயாவு அவர் தான் இந்த படத்தோட ஒரு டேரக்டர். ரொம்ப வந்து ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஒரு சிம்பிள் ஒரு ஒன்லைனர் தான். பட் ஆனால் அவர் பேசின விஷயம் வந்து படத்தில் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு உமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் அந்த படம். ஸோ பெண்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது, பெண்கள் தான் இப்படி ஆண்கள் பெண்களை ஆதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அவர் ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு கமர்ஷியல் வேலை கொண்டு போய் ஒரு காமெடியாகவும் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு எமோஷனோட கேரி அவுட் பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை சொல்லுவேன். ஒரு சிங்கப்பெண்ணே ஒரு பிகிலுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபீமேல் ஓரியன்டட் படமாக தான் இருக்குது இந்த படம். அது ரொம்ப அவர் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட படத்தில் வந்து பெரிய டைலாக்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்தளவுக்கு வந்து லேக் இல்லாத அளவுக்கு ஒரு இந்த விஷயம்லாம் கரெக்ட் அப்படின்னு ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்த்தா கூட தெரியும். ஏன்னா ஒரு கிரிஞ்சாக இருந்துச்சுன்னு தான் லைட்டாக பிசுறு தட்டினா கூட அது ஒரு ரொம்ப கரெக்டாக ஸ்க்ரீன் பிளேல உட்காந்து ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ தரமாக இருக்காருன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க பேசுகிற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப வந்து நல்ல ஒரு காமெடி இந்த ஒரு இதில் போயிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக கேரி அவுட் பண்ணி போகுது. பெரிய காமெடியஸ் படத்தில் யாரும் ஒரு வெக்கல. ரெடின் கிங்ஸ்லேருந்து ஒரு 10-15 நிமிஷம் சீன் மட்டும் சும்மா சைடில் வந்துட்டு போகிறாரு. மெயினாக ஹீரோ ஹீரோயின் இவங்களே காமெடி பண்ணி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணுறாங்க. படத்தில் அவங்களுக்கு தான் பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ்னால படம் வந்து அவங்க தான் மொத்தமாக வந்து பெரிய ஸ்கோர் பண்ணுறாங்க. மெயினாக ஐஸ்வர்யா லட்சுமி வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரோல்னு சொல்லுவாங்க, ஒரு கெரியர் பெஸ்ட் ரோல். ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டரில் போய் பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே அப்புறம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா வந்து ரொம்ப இது ஃபேமிலி எமோஷன் அப்படின்னு கொண்டு போகாமல் ஒரு காமெடி எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி வித் எமோஷன்ஸோட
கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு செல்லாயாவு. ஸோ இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நான் கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி போகணும்னு எதிர்பார்த்தா அதை வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டார் டேரக்டர். அதை அவரு நான் நினைச்ச மாதிரி கொண்டு போயிருந்தாருன்னா இன்னும் படம் டிஃப்ரெண்டாக போயிருக்குன்னு தோணுது. இது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நான் சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிடும். ஓவரால் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல தரமான ஒரு கமர்ஷியல் படம், காமெடியன் எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பிட் பண்ற படம். அந்த படம் கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கலாம், மெயினா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தியேட்டர்ல பார்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு படம், இந்த வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பர் படம். முன்னாளுக்கு அப்புறம் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் போய் பார்க்கற மாதிரி சின்ன சின்ன இந்த தரப்பு ஆடியன்ஸ் மட்டும் எல்லாம் சின்ன வயசு வயசானவங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு கமர்ஷியல் மூவி இந்த படம். எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க, இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க இந்த வீக்கெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.